ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரொம்பவே பாப்புலரான ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். இந்த கிரியேச்சரை நிறைய பேர் டாட்டூவாக கூட குத்திக்கிறாங்க. இப்போவே நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எந்த கிரியேச்சரை பற்றி பேச போகிறேன்னு. எஸ், டிராகன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். டிராகன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒரு பவர்ஃபுல்லான அனிமல் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஏன்னா உண்மையாகவே அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். இந்த டிராகன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைனோசரோட முகமும் ஒரு பல்லி இல்லை பாம்புகளோட வாலும் பேட்டோட ரக்கையும் இருக்கும் அப்படின்னு நிறைய மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, கிரீக் மித்தாலஜி, ரஷ்யன் மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜியில் கூட இந்த டிராகன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ரொம்பவே பாப்புலரான கிரியேச்சருன்ட்டு. இந்த டிராகன்ஸுக்கு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் யூரோப்லேருந்து அமெரிக்கா வரைக்கும், இந்தியாவிலேருந்து ரஷ்யா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இதோட ஆரிஜின் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுதான் இந்த நாடு தான் அதோட ஆர்ஜின் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதோட உண்மையான ஆர்ஜின் எந்த இடம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. இந்த டிராகன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிரியேச்சர். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதால் நெருப்பை கக்கவும் முடியும், நெருப்பை உள்ளே இழுத்துக்கவும் முடியும். அதாவது ஃபயர் பிரீத்திங் கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் இந்த டிராகன்ஸ். ஃபயரை அப்படியே வெளியே கக்கும். அந்த ஃபயரு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சூரியனோட ஹீட்டில் எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக வருமோ அதே அளவுக்கு இந்த டிராகன்ஸோட வாயிலிருந்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராகன்ஸ்க்கு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன்ஸ்க்கு வீக்னஸ்னு ஒன்று பெருசாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் இந்த டிராகன்ஸ்க்கு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் தான் இந்த டிராகனுக்கே வீக்னஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமாக சண்டை போடுற ரெண்டு டிராகன் சண்டை போட்டால் ஒரு டிராகன் அழிஞ்சு தானே ஆகணும். அதனால தான் சொல்கிறாங்க ஒரு டிராகன் தான் இன்னொரு டிராகனுக்கு வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராகன்ஸ்க்கு சில பேர் நாலு கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் ரெண்டு கால்கள் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டிராகன்ஸால் அதிவேக சக்தியில் பறக்க முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இதால் 10 வருஷம் கூட சாப்பிடாமல் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த டிராகன்ஸ் எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரியேச்சர் அப்படின்னு. இந்த டிராகன்ஸ் கூட எந்த கிரியேச்சர் சண்டை போட்டாலும் அது தோற்று போயிடும். ஏன்னா எந்த விலங்குகளாலையுமே இந்த அளவுக்கு ஃபயரை தாங்க முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன்ஸோட பற்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராகன்ஸோட பல்லில் சிக்கின எந்த ஒரு உயிரினமே தப்பிச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு கிரீக் மித்தாலஜியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டிராகன்ஸை பற்றின ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன்ஸ் ஒரு நாள் பறந்துக்கிட்டே இருக்கும்போது அது நோக்கி ஒரு ஸ்பீடாக ஒரு பறவை பறந்து வந்துச்சான். இந்த டிராகன்ஸோட ரக்கையில் பட்டு அந்த பறவை கீழே விழுந்து இறந்து போயிடுச்சான். அப்போனா பார்த்துக்கோங்க இதோட ரக்கையில் கூட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்ட்டு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரியேச்சர். ஆனால் பைபிளில் கூட இந்த டிராகனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிராகன்ஸ் ஒரு ஈவில் கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைனீஸ் மித்தாலஜி படி இந்த டிராகன்ஸ் ஈவிலாகவும் இருக்கலாம் இல்லை குட்டாகவும் இருக்கலாம். யாருக்கு தெரியும், இந்த டிராகன்ஸ் கெட்டதாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த டிராகன்ஸுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சைனீஸ் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டிராகன்ஸுக்கு எந்த ஒரு உயிரினமுமே பிடிக்காது. எது அது எதிர்த்து வந்து நின்னாலும் இது அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்க்கும். இது கெட்டவங்க கூடயும் நின்று ஜெயிக்கும், நல்லவங்க கூடயும் நின்று ஜெயிக்கும். இதுக்கு நல்லது கெட்ட நீ எதுவுமே தெரியாது. அதனால் இது ஒரு ஈவில் இல்லை குட் எப்படின்னா சொல்லிக்கலாம், ஒரு ஆன்டி ஹீரோ டைப் கிரியேச்சர் தான் இந்த டிராகன்ஸ். இந்த டிராகன்ஸால் சில புயல், கடலில் டொர்னாடோ, பூகம்பம் அந்த மாதிரி பல அழிவுகள் இந்த டிராகன்ஸால் நடந்திருக்கலாம் அப்படின்னு சைனீஸ் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட சைஸ் அந்தளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த அனிமல்ஸ் தான் இந்த டிராகன்ஸ். இந்த டிராகன்ஸ் தான் டைனோசர்ஸ் தான் எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஃபயரை முழுங்கவும் ஒரு ஃபயரை வெளியே விடவும் ஒரு கிரியேச்சரால் பண்ண முடியும்னா அது எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரியேச்சர், ரொம்பவே பவர்ஃபுல்லான டேஞ்சரான கிரியேச்சர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த காலத்தில் இந்த டைனோசர்ஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரியேச்சர்ஸ்லாம் சில மனுஷங்க இல்லைன்னா கடவுள்கள் யூஸ் பண்ணதாக இருக்கும். ஆனால் இந்த டிராகன்ஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேச்சர். அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்யும். யாருமே இந்த டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பல மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். இதுக்கிட்ட யாராலையுமே நெருங்க முடியாது. இதுக்கு பிடிக்காதவங்க இதுக்கிட்டையே நெருங்க முடியாது. இதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அந்தளவுக்கு ரொம்பவே லாயலான ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராகன்ஸ் கடைசியில் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்கைரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விட்சால தான் இந்த டிராகன்ஸ் எல்லாமே சாபம் பட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்னு கிரீக் மித்தாலஜியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டிராகன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு
மித்தாலஜிக்கல் கிரியேச்சரோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.